பிறப்பு சான்றிதழ் காணி உறுதி பத்திரங்களில் ஏற்பட உள்ள மாற்றம். ரத்தார் ஓடும் எனும் தேரரின் கருத்துக்கு சிவிகே பதிலடி. கொழும்பு கோவிட் 19 தொற்றுடன் வகுப்பிற்கு சென்ற மாணவன் பலருக்கு சிக்கல். வீதியில் சென்றவரிடம் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்த போலீஸ் அதிகாரிகள். ஜனாதிபதியின் உயிருக்கு அச்சுறுத்தல், விசாரணைகள் ஆரம்பம். தமிழ் அரசியலில் ஒற்றுமை இல்லை, மன்னார் ஆயர் கவலை. ரணசிங்க பிரேமதாசவின் காலத்தில் கொல்லப்பட்ட 60,000 இளைஞர்கள் வெளிப்படுத்தும் பிரதமர். சுகாதார பிரிவினரால் இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய ஆபத்து. சமஸ்டி வழியில் தீர்வு கேட்டு பிரிவினையை ஏற்படுத்தாதீர், கூட்டமைப்பிடம் மைத்திரி வேண்டுகோள். இலங்கையில் எதிர்வருகின்ற நாட்களில் இலத்திரனியல் முறையிலான பிறப்பு சான்றிதழ் வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இலத்திரனியல் முறையிலான காணி உறுதி பத்திரம் வெளியிடும் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. பிறப்பு சான்றிதழ் தாய் மற்றும் தந்தை திருமணம் செய்துள்ளார்களா என்ற கேள்வியும் இனம் தொடர்பான கேள்வியும் நீக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் ஜெனரல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தாய் தந்தை திருமணமானவர்களா என்ற காரணத்தினால் பல பிள்ளைகள் சிக்கலுக்கு முகம் கொடுப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான சமூக சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக இலங்கையின் அனைத்து குடிமக்களுக்கு புதிய பிறப்பு சான்றிதழ் இலங்கையர் என பதிவிட்டு வெளியிடுவதாக பதிவாளர் NC விதானகே தெரிவித்துள்ளார். புதிய டிஜிட்டல் சான்றிதழ் எதிர்வருகின்ற பொது தேர்தலின் பின்னர் வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலகில் அரசியல் சித்தாந்தம் தெரிந்தவர்கள் சமஷ்டியை தனி நாடென ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் என வடக்கு மாகாண முன்னாள் அவைத் தலைவரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் உபத்தலைவருமான சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார். கலகுடாத்தே ஞானசார தேரர், ஏதானந்தே சுகத தேரர், ஓமல்பே சோபித்த தேரர் உள்ளிட்ட பௌத்த துறவிகள் சமஷ்டியை தமிழர்கள் மீண்டும் கோரினால் வடக்கு கிழக்கில் இரத்த ஆறுதான் ஓடும் என்று தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த துறவிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டவுடன் கூட்டமைப்பினர் தனி நாடு கோருகின்றனர் என்று கூறியுள்ளதுடன் மேலும் எச்சரிக்கை விடுக்கும் துணியில் தனித்தமிழீழம் கேட்டால் பாரிய பிரச்சினைகள் எதிர்கொள்ள நேரிடும் என கூறியிருக்கின்றனர். ஆனால் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தனி நாடு தனித்தமிழீழம் என்பன பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. உலகில் பல பகுதிகளிலும் நடைமுறையில் உள்ள சமஷ்டியையே நாங்கள் கோரியிருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் புறநகர் பாதியான கஹதுடுவ பிரதேசத்தில் மேலதிக வகுப்பு ஆசிரியர்கள் உட்பட 65 மாணவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கஹதுடுவ பிரதேசத்தில் COVID-19 தொற்றுக்குள்ளான மாணவன் ஒருவர் மேலதிக வகுப்பிற்கு வருகை தந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை COVID-19 தொற்றுக்குள்ளான 3 பேர் ஹோமாகம பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் COVID-19 தொற்றுக்குள்ளான நபருடன் நெருங்கி செயற்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. புத்தளம் மகவேவ போலீஸ் வீதி தடையில் நபர் ஒருவர் 92,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்த சம்பவத்தில் 2 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் மாரவில போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவராகும். நபர் ஒருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் குறித்த போலீஸ் அதிகாரிகள் கடுமையில் ஈடுபட்ட போலீஸ் வீதி தடையில் மோதியுள்ளது. இதன்போது குறித்த நபரின் பையிலிருந்து 92,000 ரூபாய் காணாமல் போயுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த போலீஸ் அதிகாரிகள் இருவரும் குறித்த நபரை திட்டி தாக்கியதுடன் பணத்தையும் கொள்ளையடைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த மற்றொரு போலீஸ் அதிகாரி போலீஸ் நிலையத்தில் தகவல் கொடுத்துள்ளார். இதன் காரணமாக குறித்த போலீஸ் அதிகாரிகள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை குறித்து CID விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
பூசா சிறைச்சாலையில் உள்ள மிகவும் ஆபத்தான கைதிகள் சிலர் ஜனாதிபதியினதும் பாதுகாப்பு செயலாளரினதும் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளமை குறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சிஐடியினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். பூசா சிறைச்சாலையில் உள்ள கொஸ்கொட தாரகாவை விசாரணைக்கு உட்படுத்திய போது வெளியான தகவல்கள் குறித்து சிறைச்சாலைகள் பணிப்பாளர் நாயகம் சிஐடியினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பில் சிஐடியினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜாரிய விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளின் போது இவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுத்து ஏனையவர்கள் குறித்த விவரங்கள் தெரியவந்ததன் பின்னர் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜாலிய விக்ரமரத்ன குறிப்பிட்டுள்ளார். தமிழர் அரசியல் நிலைமை இன்னும் குழப்பமானதாக உள்ளது. முன்பு ஓரளவுக்கேனும் இருந்த ஒற்றுமை நிலைமை இன்று இல்லாது போய்விட்டது என மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகே தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களாகிய நமக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நமது வாக்குச்சீட்டுதான். எனவே அதை நாம் முறையாக பயன்படுத்தி தகுதியான பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். இந்த விடயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மன்னார் மறைமாவட்ட ஆயர் மறைமாவட்ட இறை மக்களுக்கு எழுதும் மேய்ப்பு பணி திருமடலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த திருமடலில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் மீண்டும் ஒரு பொது தேர்தலை சந்திக்கின்றோம். COVID-19 வைரஸ் நோயின் தாக்கமும் அச்சமும் நிறைந்த இந்த காலகட்டத்தில் இந்த தேர்தல் நம்மை நோக்கி வருகின்றது. இன்றைய எமது அரசியல் சூழ்நிலை, தமிழ் தேசியத்தின் அடிப்படைகள், தீர்க்கப்படாத தொடரும் பிரச்சினைகள், ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துவதன் அவசியம், வேட்பாளர்களை எப்படி இனம் காண்பது, எப்படிப்பட்ட பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் போன்றவை குறித்து சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார். இன்று உலகில் பெரும்பாலான நாடுகளில் ஜனநாயக ஆட்சி முறை நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கிறிஸ்தவர்கள் தம் நாட்டுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக அல்லது அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொண்டவர்களாக இருக்க முடியாது. மாறாது பொறுப்புள்ள குடிமக்கள் என்ற வகையில் தமது அரசியல் கடமைகளை தவறாது நிறைவேற்ற வேண்டும் என்று மன்னார் மறைமாவட்ட ஆயர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி தேர்தனியவில் நடைபெற்ற பொதுஜன முன்னணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நாட்டில் பழமை வாய்ந்த கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியை சஜித் பிரேமதாச இரண்டாக்கியுள்ளார். கட்சியை உடைத்த அவர் நாட்டை உடைப்பதற்கு தயங்க மாட்டார். சஜித் பிரேமதாச எப்போதும் தமது தந்தையின் நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்த முயல்கின்றார். ரணசிங்க பிரேமதாசவின் 1988-89 ஆண்டு காலப்பகுதியிலேயே 60,000 இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் அவர் நினைவுபடுத்தினார். இலங்கை முழுவதும் பொது சுகாதார பரிசோதகர்களினால் முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பாரிய சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. COVID-19 நோயாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக ஈடுபடுத்துவதற்கும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய COVID-19 தடுப்பு நடவடிக்கை மற்றும் டெங்கு நோய் பரிசோதனைக்காக வீடுகளுக்கு செல்லும் நடவடிக்கை, நுழம்பு பெருக்கும் இடத்தை நடத்தி செல்கின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுதல் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் இதுவரையில் தடைப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நீடித்தால் பாரிய சிக்கல் நிலையொன்று நாட்டில் ஏற்படும் என கூறப்படுகின்றது. COVID-19 வைரஸ் பரவும் சந்தர்ப்பத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுவதனை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு அவசியமான அதிகாரங்களை வழங்குமாறு கோரி இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டி வழியில் தீர்வு கேட்டு பிரிவினையை ஏற்படுத்த முயல்வதை உடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் புலனறுவை மாவட்ட முதன்மை வேட்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சமஷ்டி அடிப்படையிலான தன்னாட்சியே தேர்வு என்று வலியுறுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் அண்மையில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சமஷ்டி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அரசு பல தடவைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் தெரிவித்துவிட்டது. இந்நிலையில் சமஷ்டி முறையிலான தன்னாட்சி தேர்வை கூட்டமைப்பினர் கேட்பது எந்த வகையில் நியாயமானது? இப்படியான கொள்கையை கூட்டமைப்பினர் கைவிட வேண்டும். தமிழர்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதற்காக அரசு விரும்பாத தேர்வை கூட்டமைப்பினர் கேட்க முடியாது. புதிய அரசமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும்.
அந்த தீர்வு எந்த இனத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். சகல இனத்தவர்களுக்கும் ஏற்றாற்போல அந்த தீர்வு வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும். இதுவே எனது ஆசை. இது நிறைவேற வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார்.